Family TV Show. Crazy. 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 சம்மர் சீசன் ரொம்ப வெயிலா இருந்தது, பயங்கர சூடா இருந்தது, சோஃபால ஒட்டுற அளவுக்கு வேர்த்தது, ஐஸ்கிரீம் எல்லாம் கூட உடனே உருகி போச்சு. எங்க போனாலும் சரி ஒரே சூடா இருந்தது. அங்கங்க நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமலே தவிச்சோம். ஹே, என்ன நடக்குது இங்க? தண்ணி எல்லாம் தீந்து போச்சு. இன்னும் ரெண்டு மூணு மாசத்துக்கு மழை பெய்யாது. நம்ம கிட்ட இருக்கிற தண்ணி கொஞ்சம் தான் இருக்கு. அதனால தான் இப்ப டேப் ஆஃப் பண்ணோம். நீங்க எல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்னது? உடனே ஸ்விமிங் பூல் போலாம் வாங்க. நோட்டீஸ்ல என்ன போட்டுருக்கேன்? தண்ணீர் பிரச்சனை இருப்பதால் கால வரையற்று மூடப்படுகிறது. என்ன நோட்டீஸ் இது? தண்ணி இல்லாம நாங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். நீங்க இப்படி தண்ணிய உள்ள பூட்டி வைக்கிறீங்களே, இது நல்லா இருக்கா உங்களுக்கு? இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த வெயில என்னால தாங்க முடியல. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே. நாங்க நகரம் மொத்த சுத்தி வந்தோம். வெயில் தாங்கவே முடியல. வேற எங்கயாவது ஒரு ஸ்விம்மிங் பூலாவது இருக்கான்னு தேடணும். ஏரியில கூட தண்ணி ஒரு சொட்டு கூட இல்ல. இந்த தண்ணி பிரச்சனைய போக்குறதுக்கு நிச்சயமா நான் ஏதாவது கண்டுபிடிச்சே ஆகணும். இதுதான் என்னோட அரிய கண்டுபிடிப்பு. நிச்சயமா என்னோட கண்டுபிடிப்ப பார்த்து இந்த தடவை நீ பாராட்ட போற ஷேமன். நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு நிறைய தண்ணி செலவாகும் போல இருக்கு. நாம கிட்ட ஒரே ஒரு பக்கெட் தான் இருக்கு. அது தாராளமா போதும். ஆராய்ச்சி பண்றேன்னு இருக்கிற தண்ணி எல்லாம் வீணாக்கிடாத. தள்ளி நில்ல ஷேமன். அற்புதமான சாகசங்கள் செய்ய காத்துக்கிட்டு இதுதான் என்னோட வாட்டர் இன்ஃபிளேட்டர். விஞ்ஞான பூர்வமா சொல்லணும்னா H2O. என்ன சத்தம் அங்க? யாரும் கத்துறாங்க. இப்ப என்ன சொல்ற ஷேமன்? இது அதிசயம், ஆச்சரியம். என்னால பாராட்டாம இருக்க முடியாது. இந்த வார்த்தை சொல்லணுமே. கூல். அது மட்டும் இல்ல, உன்னை பாராட்டுறதுக்கு இந்த வார்த்தை எல்லாம் பத்தாது. இன்ன ஒரு விஷயத்தை நான் டெஸ்ட் பண்ணவே இல்ல. பிரச்சனை எதுவும் வராது. southindia.com. அப்போ நிச்சயமா பிரச்சனை வராது. ஆனா டேஸ்ட் ரொம்ப கேவலமா இருக்கும். படு கேவலமா இருக்கு. நிச்சயமா இதுல நல்ல சுவை எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். டேஸ்ட் விடு, இப்ப அதுவா நமக்கு முக்கியம்? ஷேமன் விளையாடலாம். ஒரு நிமிஷம் கவனிங்க, இந்த தண்ணியை எங்க இருந்து வாங்கிட்டு வரீங்க? வீட்ல இருந்து கொண்டு வந்ததா இருக்கும். எங்களை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப கூலா கிட்டத்தட்ட இது நாலண்டா தண்ணி இருக்கும் போல இருக்கு. ஒரே ஒரு பக்கெட் தண்ணி தான். நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு பக்கெட் தண்ணி தானா? ஆமா, ஒருவேளை பெரிய பக்கெட்டா இருக்கும். அவங்க சொல்றது இந்த பக்கெட்ட நல்லா பாரு. இது பெருசா தானே இருக்கு. வர வர உனக்கு கண்ணு கூட சரியா தெரியாம போச்சு. அங்க பாரு எவ்வளவு தண்ணி இருக்கு. இந்த பக்கெட்ட பாரு எவ்வளவு சின்னதா இருக்கு. எப்படின்னு எனக்கு புரியல. ஒரு நிமிஷம், நான் சொல்றத ரெண்டு பேரும் கேளுங்க. சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பக்கெட் தண்ணிய மட்டும் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன விஷயத்தை யூஸ் பண்ண, அது ரகசியம், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். முக்கியமா உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லவே மாட்டேன். நீ சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி, ஒரு பக்கெட் தண்ணிய எங்களால இவ்வளவு தண்ணியா மாத்த முடியாது. எங்களால இந்த விஷயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி வா போலாம். என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்ட? நிச்சயமா ஏதாவது பண்ணியே ஆகணும். அந்த ரெண்டு பசங்களும் போய் சொல்றாங்க, நம்மள எல்லாம் முட்டாளாக்க பாக்குறாங்க. அப்ப சரி வா. இனிமே இந்த பக்கம் இந்த பசங்க வரவே மாட்டாங்க. நான் நம்ப மாட்டேன். அவங்க நிச்சயமா இதோட ரகசியத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏதாவது செஞ்சே ஆவாங்க. நீ ஒரு சரியான லூசுங்கறத நிரூபிக்கிறிய. உனக்கு ஒண்ணுமே தெரியல. உண்மையிலேயே நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு நான் எவ்வளவு நாய் மாதிரி கஷ்டப்பட்டிருக்கேன். இதெல்லாம் மனசுல நினைச்சு பார்க்காம இப்படி பேசுறீ, என்ன திட்டுறீ? முதல்ல வாய மூடு. ஜெசிகா கிட்ட இருந்து ஒரு தண்ணியோட ஃபார்முலாவை கூட உன்னால எடுக்க முடியல. அவன் எவ்வளவு புத்திசாலியா இருக்கா பாரு. நீ புத்திசாலிதான், ஆனா எனக்கு ஆண்டவன் அந்த அளவுக்கு மூளை குடுக்கலையே, என்ன பண்றது? ஆமா, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதுவா ஷேமன், அவங்க ரெண்டு பேருக்கும் நடிக்கவே தெரியல. நான் உன்னை வெறுத்துட்டேன். நான் வெளியே போக போறேன். நீ என் பின்னாடி வராத. உண்மையாவா? ஆமா, வராதன்னா வராத. நீ பெரிய புத்திசாலி நினைச்ச என்னை ஏமாத்திட்ட. நான் போறேன், நீ வராத.
என்ன விட்டு போகாத, நான் சொல்றத கேளு. நான் சொல்றேன்ல, தயவு செய்து என்னை விட்டுட்டு போகாதப்பா. உன்னை விட்டா எனக்கு வேற யார் இருக்காக்கா ஜாக். ஜாக் ஜிம், என்னாச்சு உனக்கு? எனக்கா ஒன்னும் ஆவலையே. ஓ, அத சொல்றீங்களா? என்ன முட்டாள்னு சொல்லி அவரு நல்லா திட்டிட்டு போயிட்டாரு. நான் என்ன பண்றது? ஐயோ, நீ ரொம்ப பாவம். பேசாம உள்ளே வா, எங்க கூட கொஞ்ச நேரம் ஸ்விமிங் பண்ணு, மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். சரி வர. ரொம்ப அருமையா இருக்கு. ஆமா, அப்புறம் இந்த தண்ணி நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்களேன். என்னடா இவன் இப்படி கேக்குறானே, இவன் திருடனோ கொள்ளக்காரனோ நினைச்சிட வேண்டாம். நான் இத ஜாக் கிட்ட சொல்லவே மாட்டேன். நிச்சயமா உன்கிட்ட சொல்றேன் ஜிம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு ரகசியத்தை என்கிட்ட சொல்லணும், அப்பதான் சொல்லுவேன். கண்டிப்பா சொல்றேன். என்ன ரகசியம் நீங்களே சொல்லுங்களேன். ஓ, அத சொல்றீங்களா? ஜாக் எப்பவுமே சாப்பிட்டுப்பாரு, அததானே? ஆமா, இதுதான் உண்மையான சீக்ரெட். சரி சொல்லு. ஜாக் ஒரு பயந்தாங்கோலி. அவன் எப்பவுமே ஒரு விஷயத்த பார்த்து பயந்துகிட்டே இருப்பான். அது என்னன்னா போட்டு புரியுதா? இந்த பாட்டில் பெரிய எக்ஸ் போட்டிருக்கே, அதையா சொல்ற? ஆமா, இந்த மாதிரி பெருசா எக்ஸ் அடையாளம் போட்டாதான நமக்கும் தெரியும். என்னோட பொருளை கூட யாருமே திருட மாட்டாங்க. ஓ, நான் ஒருத்த இங்க இருக்கன்றதையே பாக்காம பேசிட்டு இருக்காங்க. இனிமேல் நாம தண்ணிக்கு அங்க இங்கன்னு அலைய வேண்டிய அவசியமே இல்ல. அதை யூஸ் பண்ணதும் ஜிம்மும் ஜாக்கும் பெரிய சர்ப்ரைஸ்க்கு ஆளாக போறாங்க. ஜெசிகா, அந்த பாட்டிலுக்குள்ள நீ என்ன போட்ட? பொறுத்திருந்து பாரு. புதஞ்சம் சீக்ரெட் வாட்டர் ஃபார்முலாவை நீ எடுத்துட்டு வந்துட்டியா? உண்மையிலேயே நீ புத்திசாலிதான். நான் இந்த மாதிரி சாமர்த்தியமா நடந்து பண்ண நீ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்போ என்ன சொல்ற? நல்லா மாட்டினாங்க பசங்க. சரி, இதுல இருந்து தண்ணி கிடைச்ச உடனே நம்ம நீச்சல் அடிக்க மறக்க கூடாது. நீச்சல் அடிக்க நான் மறக்கறதாவது? நான் மறக்க மாட்டேன். தண்ணிய நான் இப்ப இதுல ஊற்ற போறேன். ஊற்றிட்டேன், இப்ப தண்ணி ஜாஸ்தியாக போகுது. என்ன இப்படி ஆகுது? இதுக்குதான் அவன் பயப்படுறானா? இனிமேல இருந்து இத வச்சுதான் அவன மடக்கணும். ஜாக், அதை பார்த்து எப்படி பயப்படுறான் பாரு, காமெடியா இருக்கு. என்ன எப்படியாவது காப்பாத்து, எனக்கு பயமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு. இனிமேல அவங்களுக்கு திருடணும்னு சுத்தமா எண்ணமே வராது. ஆமா, மின்னல் அடிக்குது, மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. மழை நினைஞ்சு எவ்வளவு நாள் ஆச்சு. அற்புதமா இருக்குதான். மழைய தானாவே பெய்ய வைக்கிறதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது பார்மலா இருக்கா? நல்ல கேள்விதான் சேமன், ஆனா இதுக்கு பதில் இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அப்பதான் காப்பாத்த முடியும். Oh, my God.
கிட்ட நிஜமாவே அற்புதமா இருக்கு. ஜெசிகா ஜாக் எப்ப திரும்பி வருவான்? என்ன பண்றது, எல்லாம் விதி.